தமிழகத்தில் பொதுவாகவே எல்லோருமே பார்த்து வியக்கக்கூடிய அளவில் ரொம்பவே மேதைகளாக இருந்தவங்க தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் வெற்றி கொடியை நாட்ட முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அது ஏன் அறிவு அவ்வளோ இருந்தும் கூட அவங்களுக்கே யோசனை இல்லாமல் போயிடுச்சேன்னு நம்மளை நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிலருடைய செயல்கள் இருக்கும் அப்படின் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சோகமான நிகழ்வுகளை இதில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க எப்பொழுதுமே தன்னுடைய சந்தோஷத்தை அவங்களே செதுக்குவாங்க தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை படிக்கற்களாக மாற்றி அதுவும் ஒரு பெண் மற்ற பெண்ணாக இருந்தால் அளவுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாண்டி முன்னேறுவாங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ளே எழும் அந்தளவுக்கு தன்னுடைய மனதை ரொம்பவே திடகாத்திரமாக வச்சுக்கிட்டவங்க நிறைய சிக்கல்களை வந்து தாண்டி அவங்க வந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எம்ஜிஆருடன் வந்து பார்த்திங்கன்னா நட்புரீதியாக பழகிட்டு வந்தவங்க நம்ம அவர்கள் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ரொம்பவே உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவங்களுடைய உடைகள்லேருந்து எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு இதற்கும் நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வயது வித்தியாசமாக ரொம்ப ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்பவே அழுத்தம் கொடுக்கவே அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து பிரிய ஆரம்பித்தாங்க அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேலேருந்து பிரிந்து புதிய கட்சியை உருவாக்கி அதற்கப்புறமாக அவருடைய பணிகளை தொடர ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் தெலுங்கு தமிழ் மற்ற மொழிகளில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருந்தாங்க அப்போதான் சோபன் பாபு அவர்களினுடைய உறவு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அதுவும் நட்புருதியாக அமைந்தாது கொஞ்சம் நாள் ஆக ஆக காதலாக மாறி அவங்க வாழ்க்கையை தனியாகவே நடத்துகிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதில் ஸ்டைல் அண்ட் ஸ்டைல் ஏடோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிச்சிருந்தாங்க அதையே குமுதம் வார இதழும் முரசொலியையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் மொழிபெயர்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துனாங்க அப்படி மொழிபெயர்த்ததன் மூலமாக என்ன தெரிய வந்தது அப்படின்னு வந்து பார்த்தா அதில் ஷோபன் பாபு அவர்களை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்போ அவரோட இருக்கக்கூடிய உறவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேர்மையானது அவரும் ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் கேட்ட நிருபர் வந்து கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உங்கள் நிருபர் தவறாக புரிஞ்சுக்கிட்டார் போல் ஏன்னா என்னுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸும் சரி நான் விளையாட்டில் இருக்கிறப்போ அந்த துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய பெயரும் சரி பள்ளி மூலமாக இதை வந்து அவர் உறுதிப்படுத்திக்கலாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஜெயலலிதா ஆர் ஜெயராமன் அப்படின்னு தான் இருக்கும் ஏன்னா அது என்னுடைய தந்தையின் பெயர் எப்பொழுதுமே என்னுடைய பெயர் கூட ஆர் ஜெயராமன் அப்படின்றத சேர்த்துக்கணும்னு நினைப்பேன் இது வந்து உங்களுடைய நிருபருக்கு தெரியலனா என்னுடைய பள்ளி மூலமாக அதை வந்து அவங்க நிரூபிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியாக குமுதம் வாரதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஷோபன் பாபுவுடன் உங்களுடைய உறவு எப்படி இருந்தது நிருபர் கேட்டிருக்கிறார் அதற்கு அவங்க நாங்கள் இருவருமே கணவன் மனைவியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நிருபர் கேட்டிருக்கிறார் ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இரண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாமா அதுலேயும் இன்னொரு மனைவி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி அதை பண்ணியிருக்கலாம்னு கேட்டப்போ யாருமே பிளான் பண்ணி இந்த விஷயத்த செய்ய கிடையாது நான் பார்க்கும்போது அவருக்கு திருமணம் ஆயிருந்தது அப்படின்றது அவருடைய தவறும் கிடையாது ஆனால் என்னுடைய மனம் அவரை விட்டு வரவே இல்லை அவர் மீது காதலை உண்டாக்குச்சு அதனால் நாங்கள் இப்போ தனியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டோம் கணவன் மனைவி போல தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு இருவருக்கும் திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்கிறாரு எனக்கு சாஸ்திரம் எல்லாம் நம்பிக்கை இல்லை அதனால் திருமணம் பண்ணிக்கிட்டால் தான் நாங்கள் கணவன் மனைவியாக வாழணுன்றது இல்லை நல்ல மனது ஒற்றுமையாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை ஏன் வந்து நீங்க இரண்டு குழந்தைகள் இன்னொரு மனைவி இருக்கிற தெரிஞ்சும் இப்படி செஞ்சு அது அந்த பெண்ணுக்கு செய்கிற துரோகம் இல்லையான்னு கேட்டப்போ என்ன சோபன் பாபு அவர்கள் சந்திக்கும்போது அவருடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தது அதனால தான் அவர் முன்கூட்டியே மற்றவர்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்தை பண்ணிக்காமல் அவங்களிடம் இதை தெரிஞ்சிக்க கூட தெரிவிக்க கூட இல்லாமல் இருக்கிறாரு அவங்களுடைய உடலில் ரொம்ப மோசமாக இருக்குது நானும் வந்து அதை செய்யணும்னு நினைக்கல இருவருமே அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கலன்றத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரியாக அவருனுடைய வாழ்க்கை எப்படி போகுது அவரோடன்னு கேட்டதுக்கு கோயின் ஸ்டடின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் அவரோட வாழ்ந்திருக்கிறத இவங்களே உறுதி பண்ணியிருக்கிறாங்க என்னதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தையே ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ரொம்பவே அவங்க வெளிப்படையாக இல்லை இருக்கலை நிறைய அவங்க ஒளிவு மறைவை வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னு தான் தெரியுது எது எப்படியோ ஆனால் அவங்களுக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு வாரிசு இல்லாமல் போயிடுச்சுன்றது இன்ன வரைக்கும் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கவலையாக தான் இருக்குது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இயக்கியில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌன்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்